வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, TNUSRB-ல PC நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டாங்க. போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்ருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு யாரார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், அண்ட் ஹைட் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, யார் யார் விண்ணப்பிக்க முடியும், அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்பையும் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த பிசி எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் போகாமல் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி வாங்க, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்தாச்சு. சரி வாங்க, இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியம் சென்னையிலிருந்து இது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இரண்டாம் நிலை காவலர் ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வு. ஸோ மூணு விதமான போஸ்ட் வந்திருக்கு. இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர், தீயணைப்பாளர், இந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. இதன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 8/8/2023 தேர்வு விவரம் பற்றி சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு தேதி பார்த்தீங்கன்னா 8/8/2023 இன்னைக்கு வந்து இதாயிருக்கு. அப்ளிகேஷன் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் 18/8/2023. ஸோ இந்த டேட் அன்றைக்கி நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போகாமல் நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலம் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் மூலமா. சரி வாங்க, இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி டேட் 17/9. ஸோ 18/8/2023 17/9/2023 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே குறிப்பில்லை, பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி லெவல் எவ்வளோ சார் இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு போயிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு விதமான போஸ்ட்டுக்கு இதில் எதுக்கு போனாலும் 18,200 ரூபாயிலிருந்து 67,100 ரூபாய் வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே 18,200 ரூபாய் சேலரி லெவல் இருக்கும்னு இவங்க அறிவிச்சிருக்காங்க. தென் வந்து மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குன்னா 3,359 காலி பணியிடங்கள் இருக்குது. காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர், மாவட்ட மாநகர ஆயுதப்படை, இதில் வந்து ஆண்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இல்லை, பெண்களுக்கு 750 வேக்கன்சிஸ் இருக்கிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை இரண்டாம் நிலை சிறப்பு காவலருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 83 வேக்கன்சி இருக்குது ஆண்களுக்கு, பெண்களுக்கு 3 வேக்கன்சியும், மொத்தமாக 86 வேக்கன்சி இருக்குது. அதிலே காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, இதில் 1819 வேக்கன்சிஸ் இருக்குது ஆண்களுக்கு, பெண்களுக்கு இல்லை, மொத்தம் 1819 வேக்கன்சிஸு. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு தீயணைப்பாளர் பதவி பார்த்திங்கன்னா தீயணைப்பாளர் போஸ்டிங்கு 674 வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு. பெண்களுக்கு தீயணைப்பு துறையில் வேக்கன்சி கிடையாது, மொத்தமாக 674 வேக்கன்சி. ஸோ காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை ஆண்களுக்கு 1819, இரண்டாம் நிலை சிறப்பு காவலரில் 83 வேக்கன்சியும், தீயணைப்பாளருக்கு 674 வேக்கன்சியும், ஆண்களுக்கு மட்டும் 2576 வேக்கன்சிஸ் இருக்குது. பெண்களுக்கு இரண்டாம் நிலை காவலர், மாவட்ட மாநகர ஆயுதப்படையில் 780 வேக்கன்சியும், இரண்டாம் நிலை சிறப்பு காவலரில் 3 வேக்கன்சியும், பெண்களுக்கு மட்டும் 789 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆக மொத்தம் 3,359 வேகன்சிஸ் இருக்கிறதா அவங்க அறிவிக்க செஞ்சுருக்காங்க. சிறப்பு ஒதுக்கீடுகள் யார் யாருக்கு சிறப்பு ஒதுக்கீடுகள் இருக்குன்னா, சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள் வாரிசு இருப்பாங்கள் அவங்களுக்கு வந்து மொத்த காலைப்பணியில் 10% வந்து சிறப்பு ஒதுக்கீடும், அதாவது காலைப்பணியில் எண்ணிக்கை 336, விளையாட்டில் 10%, காலைப்பணியில் எண்ணிக்கை 336 சொல்லியிருக்காங்க. தகுதி பார்த்திங்கன்னா 9% அந்தந்த துறையில் உள்ள களப்பணியாளர்களின் சார்ந்துள்ள வாரிசு, 1% அந்த துறையில் உள்ள அமைச்சு பணியாளர்களின் சார்ந்த வாரிசுகள் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் அங்கீகரிக்கப்பட்ட 16 விளையாட்டுப் போட்டிகளில் தேசிய தமிழ்நாடு சார்பாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையான விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சார்பாக பங்கு பெற்றவர்களுக்கு 10% வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கிறதா அவங்க அறிவிக்கை செஞ்சுருக்காங்க. குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் விளையாட்டு ஒதுக்கீடு அல்லது சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான ஒதுக்கீடு ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஒதுக்கீட்டுக்கான பயனை மட்டுமே பெற இயலும். இப்போ வந்து வாரிசிலும் நீங்கள் இருக்கீங்க ரிசர்வேஷனில், நான் வந்து விளையாட்டு துறையில் இருக்கேன் அப்படின்னா இதில் 10% அதில் 10%லாம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 10% ரிசர்வேஷனுக்கு. தென் விளையாட்டு ஒதுக்கீட்டில் தேர்வு செய்திட தகுதியான விண்ணப்பதாரர்கள் இல்லாவதில் சார்ந்துள்ள வாரிசு ஒதுக்கீட்டில் அவர்களை கொண்டு நிரப்பப்படும். இப்போ இதில் 10% இருக்குது, விளையாட்டுத்துறையில் 10% இருக்குது. சப்போஸ் விளையாட்டுத்துறையில் 10% சீட்டு நிரப்பலை அப்படின்னா வாரிசுதாரில் தாரில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் இதுக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் 10% நிரம்பலை அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாரிசு ஒதுக்கீட்டில் தேர்வு செய்த தகுதியான விண்ணப்பதாரர் இல்லாவிடில் அந்த காலிப்பணி பொது ஒதுக்கீட்டிற்கு மற்றும் மாற்றம் செய்யப்பட்டு வகுப்பு வாரியாக தேர்வு செய்யப்படும். இந்த வாரிசு ரிசர்வேஷனில் 10% யாருமே இல்லை அப்படின்னா இது வந்து ஜென்ரலில் அன்ரிசர் கேட்டகரியில் போயிடும். ஸோ அதில் போய் அவங்க வந்து ரிசர்வேஷன் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஒதுக்கீட்டினருக்கும் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தற்போது நடைமுறையில் அரசு விதிகளையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாள் இராணுவத்தினர் மொத்த காலி பணியிடங்கள் முன்னாள் இராணுவத்தினருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா, மீதமுள்ள 80% காலி பணியில் 5%, ஆதரவற்ற விதவையில் மீதமுள்ள 80% 3% ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தகுதிகள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க.
தமிழ் வழி பயின்றவர்களுக்கான முன்னுரிமை பிஎஸ்டிஎம் முதலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து பத்தாம் வகுப்பு வர தமிழ் மீடியம் படிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு 20% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 1வதுலேருந்து 10வது வரைக்கும் நான் தமிழ் மீடியம், 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது. ஸோ சென்ட்ரல் ஒன்று கூட இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, எல்லாமே தமிழ் மீடியம் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்மில் 20% ரிசர்வேஷன் உங்களுக்கு வந்து வழங்கிக்கலாம், உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர்களும் வயது தகுதிகள் என்ன, ஏஜ் லிமிட் என்ன சார்? பொது விண்ணப்பதாரர்கள் அன்ரிசர்வ் கேட்டகரி, அதாவது எந்த கம்யூனிட்டிலே வராமல் பொது விண்ணப்பதாரர்களுக்கு 1/7/2023 அன்றுபடி 18 வயது, மினிமம் 18 வயசு இருக்கணும், அதிகபட்சம் 26 வயசுக்கு மிகாமல் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்ன ரிசர்வேஷன், அதாவது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி அண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் பிசி முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எம்பிசி மற்றும் டிஎன்சி, இவங்களுக்கு வந்து 28 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் எஸ்சி எஸ்சிஏ பழங்குடியினர் எஸ்டி 31 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மூன்றாம் பாலினத்தினர் 31 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆதரவற்ற விதவர் விதவைகள் 37 வயசு இருக்குங்கிறதுக்கு விண்ணப்பிக்கலாம். முன்னாள் இராணுவத்தினர் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்கு ஓய்வு பெற உள்ள இராணுவத்தினருக்கு 47 வயசு இருக்குங்க வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான வயது வரம்பு, வாரிசுதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு இருக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது வாரிசுதாரருக்கு பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி 34 வயசு ஏஜ் லிமிட்டும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 37 வயசும், மூன்றாம் பாலினத்திற்கு 37 வயசும் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. கல்வி தொகுதி என்னன்னா 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அவங்க அறிவிக்க செஞ்சிருக்காங்க. இடஒதுக்கீடு ஜென்ரலாக எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி அன்ரிசர்வ் அவங்களுக்கு வந்து 31% ரிசர்வேஷனில் வரும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் 26.5%, பிசி முஸ்லீமுக்கு 3.5% ரிசர்வேஷனும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 20% ரிசர்வேஷனும், எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1% ரிசர்வேஷனும் அவங்க வழங்குறாங்க. பதவி விருப்ப முன்னுரிமை முழுமையான விவரங்கள் தகவல் சிற்றேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளதை அவங்க அறிவிக்க செஞ்சுருக்காங்க. எழுத்துத் தேர்வு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 1ல் தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும், 80 மதிப்பெண் இருக்கும், கொள்குறி வகைன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். பிரிவு 2 முதன்மை எழுத்து தேர்வு, இதில் பார்த்தீங்கன்னா 70 மதிப்புகள் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இதுலேயும் வந்து இருக்கும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்த்தல் மற்றும் உடற்தகுதி தேர்வுகள், எழுத்து தேர்வுக்கு அப்புறம் சான்றிதழ் சரிபார்த்தலில் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. உடற்கூறு அளத்தல், உடல் தகுதி, உடல் உறுதி தேர்வு ஆகியன தகுதி தேர்வுகள் மட்டுமே, அதற்கு மதிப்பெண் எதுவும் கிடையாது, நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் ஓகே. உடல் திறன் போட்டிகளுக்கான அதிகபட்ச மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 24 வயசு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் அனைத்து உடல் திறன் போட்டிகளிலும் பங்கு பெற வேணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்திலும் நீங்கள் வந்து பங்கு பெறணும், அதிகபட்சம் வந்து 24 மார்க் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிறப்பு மதிப்பெண்கள் தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவற்றுக்கு தலா 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 6 மதிப்பெண்கள் இருக்குது, அதாவது தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவற்றுக்கு 2 மதிப்பெண், அதிகபட்சம் 6 மதிப்பெண்கள் இருக்கிறதா அவங்க அறிவிச்சு செஞ்சுருக்காங்க. மொத்தமாக 100 மார்க்ஸ் இருக்கிறதா அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க. தென் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் மொழி தகுதி தேர்வில், அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வில் குறைஞ்சபட்சம் 32 மதிப்பெண், 40% எடுத்தால் மட்டும்தான் செகண்ட் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க, இல்லைனா உங்களுக்கு மார்க்கே வந்து தெரியாது. முதன்மை எழுத்து தேர்வில் தகுதி மதிப்பெண்ணாக குறைந்தபட்சம் 25 மதிப்பெண், 35%, இதில் வந்து 35% வந்து மினிமம் எடுக்கணும். தமிழ் மொழி தேர்வில் 32 மார்க் எடுத்தால் மட்டும்தான் செகண்ட் பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிடுவீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல் உறுதி தேர்வு மற்றும் உடற்திறன் போட்டிகளுக்கு மொத்த காலிப்பணியின் எண்ணிக்கையில் 1:5 என்ற விகிதாச்சாரப்படி அழைக்கப்படுவார்னு சொல்லி உடற்தகுதி தேர்வுக்குள்ள 1:5, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர்ன்ற விதம் வந்து அவங்க அழைப்புன்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு மையம் எங்கே இருக்குன்னா, அது வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் 250 ரூபா வந்து ஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போகாமல் நம்மளோட ரபல் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலம் விண்ணப்பிச்சிக்கலாம். இணையவழி விண்ணப்பம் இந்த வெப்சைட்டில் போய் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பிடிஎஃபோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இறுதி தற்காலிக தேர்வை பற்றி சொல்லியிருக்காங்க, மருத்துவ பரிசோதனை, தென் வந்து தகவல் சிற்றேடு, இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சாரி, தென் வந்து இதுக்கான இது எவ்வளோ இருக்கும், அதாவது இதுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கும், அதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். அதை வந்து வெப்சைட்டில் போய் தான் பார்க்க முடியும், நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுக்கல, அதை இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி பிசி அண்டு பிசி முஸ்லீம் அண்டு எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 170 சென்டிமீட்டரும், ஆண்களுக்கு பெண்களுக்கு 159 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஆண்களுக்கு 167 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு 157 சென்டிமீட்டரும் ஹைட் இருந்தாலே போதுமான அளவு நாங்கள் அறிவிச்சிருக்காங்க. உண்மையான அளவு அவங்க எப்படி அளவீடு செய்வாங்கன்னா, 169.6 சென்டிமீட்டர் வந்தீங்கன்னா 169.5 அவங்க கணக்கீடு செஞ்சுருப்பாங்க முழு எண்ணில். 69.8 வந்துச்சுன்னா 69.5 தான், 69.8 வந்துச்சுன்னா 70 தான் கணக்கீடு செஞ்சுப்பாங்க, 9 வந்தாலும் 70 தான் கணக்கீடு செஞ்சுப்பாங்க. ஸோ 170.1
ஒன்றுலேருந்து 170.4 வரைக்கும் இந்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்க மாதிரி தான் அவங்க வந்து அளவீடு செஞ்சுப்பாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உடற்குறாலத்தில் நீங்கள் ஹைட்டு தகுதியான இதாக வந்து இது பண்ணுங்கள். ஆண்கள் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்கள் ஓடி முடிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பெண்கள் 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்கள் 30 வினாடிகள் ஓடி முடிக்க வேண்டும். முன்னாள் ராணுவத்தினர் அவங்களுக்குலாம் 8 நிமிஷத்துக்குள்ளே ஓடி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க உடற்கதி தேர்வில். தென் 24 மார்க்னு சொல்லியிருக்காங்க. கயிறு ஏறுதல் பார்த்தீங்கன்னா மீட்டருக்கு குறைவாக 0 நட்சத்திரம் 0 மதிப்பெண், 5 மீட்டருக்கு குறைவாக இருக்கும். 1 நட்சத்திரம்னா 4 மதிப்பெண்கள் 5 மீட்ரு. தென் 2 நட்சத்திரங்கள் 8 மதிப்பெண்கள் 6 மீட்ரு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க கயிறு ஏறுதல். தென் வந்து நீளம் தாண்டுதல், தென் ஓட்டம் 100 மீட்ரு அல்லது 400 மீட்ரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் பதிவேற்று செய்யப்படும். நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் மிக குறைவான கட்டணத்தில் நம்மளோட ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்னா இந்த ஜாப் வந்து நினைச்சிக்கலாம். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆன்றதை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.